கேரள மாநிலம் பத்தனம்திட்டா, கோட்டையம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஐப்பசி மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று சபரிமலை தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இதனால் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை சென்றுள்ள பக்தர்கள் எருமேலி, நிலக்கல் ஆகிய இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதத்துக்கான பூஜைக்கு வந்து நடை திறக்கப்பட்டிருந்தது. இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து எரிமேலி மற்றும் நிலக்கல் பகுதியில் வந்து காத்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் தொடர் மழை காரணமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சொந்த ஊர் திரும்பி செல்ல முடியாத ஒரு நிலையிலையும், அதே போல் கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் வந்து இன்றைக்கு வந்து சபரிமலை நிர்வாகத்தினர், அதாவது தேவசம் போர்டு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மாதம் ஐப்பசி மாதம் முழுவதுமே சபரிமலையில் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கிருந்து திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சாமி பக்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எதற்காக இந்த தரிசனம் ரத்துங்கிறத வந்து அவரே சொல்வார். இப்போ நம்ம கேட்டு பார்க்கலாம். சார், நாங்கள் 14ஆம் தேதி காலையில் சபரிமலையோட அப்பாயின்மெண்ட் காலைல 6 to 7 அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அதுக்காக சாமி தரிசனத்துக்காக வந்தோம். எங்களால் மேற்கொண்டு தொடர்ந்து செல்ல முடியாத வாசி நிலக்கல்ல தங்கியிருந்தோம். இந்த நிலக்கல்ல தங்கியிருக்குள்ள தேவசம் போர்டு வந்து 19-20 மறுபடியும் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், மழை குறைஞ்சதும் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து தங்கியிருந்தோம். அங்கே 2000 பக்தர்களுக்கு மேலே நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த சூழ்நிலையில் மறுபடியும் இன்றைக்கு காலையில் வந்து போலீஸ் அதிகாரிகளும் தேவசம் போர்டு அதிகாரிகளும் வந்து இந்த மாதம் பூரா 5 நாளும் 21ஆம் தேதியிலையுமே தரிசனம் கிடையாது, பம்பையில் தண்ணி நிறையா இருக்குது, டேம் திறக்க போகிறோம், அதனால் யாரும் தரிசனம் பண்ண முடியாது, எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அங்கே யாரையும் இருக்க விடலை, அவங்கவுங்க எல்லாரையும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து எரிமலை வந்து இங்கே வந்து தர்மசாஸ்தா கோயில், அதே ஐயப்பன் கோயிலுங்கிற வாசி இங்கே இருமுடி எடுத்துட்டு இருமுடி கொடுத்துட்டு நெய் அபிஷேகம் பண்ணிட்டு போகலான்ட்டு ஒட்டுமொத்த பக்தர்களும் சேர்ந்து முடிவு பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கிறீங்க இல்லையா, இப்போ இவங்க வந்து அனுமதி வந்து இந்த மாதம் முழுவதும் ரத்து செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரும் ஏமாற்றத்தை இருக்குது சார். நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து வரோம். 15ஆம் தேதி ஈவினிங் புறப்பட்டு 16 10 அளவில் நிலக்கல் அடைஞ்சோம். 10 அளவில் நிலக்கல் அடையும் போது தேவசம் போர்டும் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என்ன தெரிவித்தாங்க அப்படின்னாக்கா, மதியம் 2 மேலே உங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடித்து நைட்டு மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவோம், ஈவினிங் 3 o'clock மேலே தான் கேஆர்டிசி பஸ் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி முதல் அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கேயே தங்கி வெயிட் பண்ணியிருந்தோம். 7 or 8 ஒரு செய்தி வந்தது. 19 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தரிசனத்துக்கு அலோடு கிடையாது, மழையின் அது அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால 20ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலையில் நீங்கள் தரிசனம் பார்க்கலாம், இருக்கிறவர்கள் இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் உங்களுடைய விருப்பம் என்று தெரிவித்தார்கள். யாரும் போகணும்னு சொல்லி யாரும் அவங்க கட்டாயப்படுத்தலை, இந்த மாதிரி தெரிவித்திருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு 600 km அங்கிருந்து 1200 தூரத்துலேருந்து வந்திருக்கோம். மற்ற பக்தர்களும் அங்கங்கிருந்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வந்துட்டு சாமியை பார்க்காம போக முடியாது, ஏன்னா நாங்கள் இருமுடி செலுத்தி எடுத்து வந்திருக்கோம். இருமுடியை ஐயம்படுக்கு செலுத்த முடியாமல் திரும்ப முடியாத காரணத்தினால இங்கே தங்கியிருந்தோம். தற்போது வந்த செய்தி என்னவென்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே ஐயப்பனுக்கான பூஜைகள் ரத்து, பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்ல தேவசம் போர்டு தெரிவித்திருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.